இது வந்து நிலம்பூர் தேக்கு. இது சுமார் வந்து நீங்கள் பார்க்குற அந்த செடியோட ஏஜ்ன்றது ஒரு 80-90 நாளுக்குள்ளே தான். அதுக்குள்ளே வந்து இவ்வளோ ஆரோக்கியமாக வளர்ந்துச்சுன்னா இதுக்குள்ளே இருக்கிற கிழங்கு இருக்குல்ல அது வந்து நல்ல பெருசாக தடிமனாக இருக்கும். இது ரொம்ப இதில் மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா அந்த நிலம்பூர் தேக்கில் இந்த செடி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமே வந்து மதர் பிளான்ட், அதாவது இதோட தாய் மரம் வந்து விதை வந்து 80-100 மரம். அதனால தான் இவ்வளோ சின்ன செடியிலேயே இவ்வளோ ஆரோக்கியமாக வளரும். இதை வந்து நம்மளுடைய சொந்த பயன்பாட்டுக்காக ஒரு 1200 செடி போட்டிருந்தேன். பட்டு நண்பர்கள் கஸ்டமர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுக்கிறதுனால எனக்கு அந்த 1200 செடி கிடைக்கல. அடுத்த தடவை வந்து உற்பத்தி பண்ணி பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கோம். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலேயே வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் தண்டெல்லாம் வந்துடும். எந்த செடியுமே அடி வாங்காது, கிளைகள் அதிகமாக வராது, நாட்டு தேக்கை விட நீரை வந்து அதிகமாக தாங்கும். புவிசார் குறியீடு பெற்ற தேக்கு, நம்ம நாட்டிலேருந்து தான் 74 நாடுகளுக்கு போயிருக்கு. 485 பழமையான தேக்கு மரம் இன்னமும் நம்ம நிலம்பூர் ஃபாரஸ்ட்ல இருக்கு. தேக்குனாலே வந்து நிலம்பூர் தேக்கு தான், இந்த உலகத்திலே வந்து தலை திறந்த தேக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நிலம்பூர் தேக்கு தான். நிலம்பூருங்கிறது மலப்புரம் மாவட்டத்தில் கேரளாவில் இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு 6 செடியிலேருந்து நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும், நல்ல தண்ணியும் கொஞ்சம் நியூட்ரியன்ஸும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா 14-20 வந்து ஒரு வருஷத்தில் தாராளமாக வளரும். நன்றி. கணேஷ் நர்சரியிலிருந்து செல்வ கணேஷ், தமிழ்நாட்டின் மிக பழமையான மிகப்பெரிய நர்சரி. ஒரு வித்தின் இயருக்குள்ளே இட் வில் கம் டு ஹை, 20 feet வந்துடுச்சு எனக்கு. என் பேர் விஜய் ராகவன், நான் கஸ்டம் சூப்ரண்டு, ரீசன்ட்லி ரிட்டையர்டு, லாஸ்ட் 21st October ரிட்டையர் ஆனேன். சரி, நம்ம ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டை வந்து சரி ஒரு நல்ல இடமா வாங்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு இடம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு லேண்ட் கிடச்சிது. இந்த லேண்டில் வந்து என்ன ஐடியா பண்ணோம்னா சரி மரங்களாக வச்சு விட்ருவோம், மரங்கள்லாம் சுற்றி. ஏன்னா வந்து நம்ம ஊர் தள்ளி 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். இங்கே வந்து மரமாக வச்சா தான், இல்லைன்னா டெய்லி ஒரு ஆள் வந்து போயிட்டு இருக்கணும், மரமாக வச்சா பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நர்சரியில் போய், கணேஷ் நர்சரியில் போய் ட்ரை பண்ணோம், அப்ரோச் பண்ணி வாங்கினோம். அவங்க வந்து எல்லாம் வந்து 1 அடி மேக்ஸிமம் 1 அடியோட கம்மியாக தான் கொடுத்தாங்க இது தேக்கு அப்படின்னு கேட்டேன். பட் தே ஆர் டெல்லிங் தட் இது நிலம்பூர்லேருந்து வாங்கிட்டு வந்தது சார், அந்த வெரைட்டிஸ் நீங்கள் தைரியமாக வாங்கி சார். நாங்கள் தட் எனக்கு வந்து நான் புதுசு இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க சார், வாங்கி கொண்டு வச்சேன். வச்சாலும் வந்து தட் இஸ் அது என்ன சொல்வது, ஒரு வித்தின் இயருக்குள்ளே இட் வில் கம் டு ஹை, 20 feet வந்துடுச்சு எனக்கு. சைட்ல லோக்கல்ல இருக்கவங்க பூரா இதை பார்த்துட்டு இங்க இருக்க லேண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபெர்டிலிட்டி ஜாஸ்தி, அதனால வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு இதாகி போச்சு. இப்ப ஆக்சுவலா வந்து அதுதான் இப்ப மெயின். இங்க இப்ப எல்லாரும் வந்து பாப்பாங்க ரோட்ல போகும்போது, தே வில் சி என்ன இவ்வளவு ஹைட் வந்துருச்சு. ஒருத்தர் வந்து என்ன நேரவே கேட்டார், சார் 10 அடியில் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டார். இல்ல, ஐ எம் ஹேவிங் போட்டோ. நான் வாங்கினது மேக்ஸிமம் 1 அடிக்கு கம்மியா தான் வாங்கினேன். பட் கிழங்குல இருந்து கொடுத்தாங்க, நிலம்பூர்னு சொன்னாங்க அந்த. அப்புறம் நிலம்பூர் என்ன இதெல்லாம் வந்து நெட்ஸில் வந்து நான் வந்து பார்த்துட்டு, ஏன்னா கஸ்டம் சூப்ரண்ட் ரிட்டையர்டு, நான் அதை ஃபுல்லாக கிளியராக பார்த்தேன். பார்க்கும்போது ஐ ஃபீல் தட் சரி நல்லதான் வெரைட்டி தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வச்ச ஒரு 4-3 ஐ கவன் டு ஆஸ்திரேலியா. ஆனால் அங்கே வந்து டெய்லி கேட்பேன், ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி பார்ப்போம். எல்லா பூரா வந்து நல்ல பெரிய சைஸ் வந்துன்னு அவங்க சொன்னாங்க. எல்லாம் வரும் சார், நல்லா பெரிய சைஸ் தான், நல்ல வெரைட்டி சார்னு சொல்லியிருந்தாங்க. கேரளாலையும் நான் கேட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அவங்க தேர் ஆல்சோ டெல்லிங் த சேம் திங் அப்படின்ற போது நான் வச்ச உடனே பயங்கர சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனால் வரும்போதே இலையெல்லாம் வந்து எனாமஸ் க்ரோத். அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்கு 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 ஹைட் வந்துருச்சு. இன்றும் அந்த மரம் 485 கடந்து உயிருடன் இருக்கிறது. உலகிலேயே அதிக வயதுடைய வாழும் தேக்கு மரம். அப்படியாப்பட்ட ஒரு மரத்துக்கும் நான் கையில் வச்சிருக்கிற நம்ம கணேஷ் நர்சரியில் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த சின்ன தேக்கு செடிக்கும் உள்ள தொடர்பு தான் நான் சென்ற விதை தேடிய பயணம். இந்த காணகத்தோட ராஜமாதா கன்னிமாரா. கன்னிமாரான்றது வந்து கன்னி மரம். வழிபட்டு
இந்த விதை எங்கேயிருந்து வருது, ஏன் இதோட பியூரிட்டி என்ன, இன்னும் பியூரா போலாமா? நாலு நாடுகள்ல இருந்த இந்த தேக்கு மரம், குறிப்பா இந்த நிலம்பூர் தேக்கு, இன்னைக்கு உலகம் ஃபுல்லா 70 நாடுகளுக்கு மேல போய் சென்றடைஞ்சிருக்கு. ஒரு கியூபிக் மீட்டர் 70,500 ரூபாய்க்கு வித்துருக்கு. ஒரு தேக்கு மரம் 70,500 ரூபாய்க்கு கேரளாவில் வந்து இன்ன வரையும் 1995 இருந்து 2022 வரையும் வித்ததா சரித்திரமே இல்லை. இந்த சாதனை இன்ன வரையுமே முடியடிக்க முடியல. நான் சின்ன பிள்ளை இருக்கும் போது எங்க வீட்டில் எங்க அப்பா பண்ற மெத்தடு என்னன்னா, தேக்கு விதையை வந்து பறிச்சு சாணியோட கலந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு விதையை வந்து நான் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து அதை விதைச்சி அதுலேருந்து ஒரு கிழங்கை வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் வளர்த்து அந்த கிழங்கை மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி பேக்கில் போட்டு அதை இவ்வளோ சைஸ் ஆக்கி இது வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 80 நாள் தான். இப்படி உற்பத்தி செய்த மிக தரமான நிலம்பூர் தேக்கு செடிகளை குறைந்தபட்சம் 4 என்ற எண்ணிக்கையில் கொரியர் மூலமாகவும் ஆயிரக்கணக்கான செடிகளை வாகனங்கள் மூலமாகவும் இந்தியா முழுவதும் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கின்றோம்.